திருப்பதி லட்டு பிரசாதத்தில் விரும்பத்தகாத பொருள் கலப்படம் செய்யப்பட்டது தொடர்பாக நெய் விநியோகம் செய்த நிறுவனத்திற்கு மத்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் பிரசாதத்தில் விலங்குகளின் கொழுப்புகள் இடம்பெற்றிருப்பது ஆய்வக பரிசோதனையில் நிரூபிக்கப்பட்டது. இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யுமாறு ஆந்திர அரசுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் சிறப்பு விசாரணை குழுவை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. இதனிடையே திருப்பதி தேவஸ்தானத்திற்கு நெய் விநியோகம் செய்த நிறுவனத்திற்கு மத்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. விநியோகம் செய்த நிறுவனத்தின் 4 நெய் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டது. அந்த மாதிரிகளில் மத்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையத்தின் தர அளவீடுகள் பராமரிக்கப்படவில்லை என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.